பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடக்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டியது சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாயில் முதலீட்டு திட்டங்களை தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்திட பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் விண்கலம் ஜப்பானிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது விரிவான செய்திகள் கொரோனா தொற்றை ஒழிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகளுக்கான முன்பதிவை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கியுள்ளது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசை அழிக்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்தியாவில் ஏழு நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருத்துவமனையின் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது முதல் வரை உள்ள நூறு தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்த இருப்பதாகவும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் தன்னார்வலர்களுக்கு கொரோனாவுக்கான முதல் தடுப்பூசி வரும் வியாழக்கிழமை போட வாய்ப்புள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதன்மை ஆராய்ச்சியாளர் டாக்டர் சஞ்சய் ராய் குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொண்டு பரிசோதனைகள் நடத்தும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தன்னார்வலர்கள் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐ சி எம் ஆர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் பிசிஜி தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது அறுபது வயது முதல் தொன்னூற்றி வயது வரை உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தொற்றை பி ஜி மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்கள் ரத்த பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளாா் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவில் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உள்ளது கொரோனா சிகிச்சையில் குணமடையாதவர்களுக்கு குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவை செலுத்தி சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் விரைவில் குணமடைவது கண்டறியப்பட்டது இதனால் பிளாஸ்மா தானம் தற்போது ஊக்குவிக்கப்படுகிறது இந்நிலையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிளாஸ்மா தானம் பிரச்சார முகாமை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று தொடங்கி வைத்தார் இதில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்த தில்லி போலீசார் இருபத்தி ஆறு பேர் பிளாஸ்மா தானம் செய்தனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்த தன்னார்வ தொண்டர்கள் பலரும் இந்த முகாமில் பிளாஸ்மா தானம் செய்தனர் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் பிளாஸ்மா தானம் செய்வது இன்னும் அதிகரிக்கவில்லை என கூறினார் குணமடைந்தவர்கள் இன்னும் அதிக அளவில் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார் கொரோனா பாதிப்பில் சிக்கி தில்லி போலீசார் பன்னிரண்டு பேர் இறந்தது மிகவும் சோகமானது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் இருபத்தி எட்டு நாட்களுக்கு பின்பு பிளாஸ்மாதானம் செய்யலாம் அவர்கள் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள்ளும் ஐம்பது கிலோ எடைக்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும் பிளாஸ்மா தானம் ஒரு மணி நேரம் முதல் மூன்று மணி நேரத்திற்குள் முடிவடைகிறது நாட்டில் கொரோனா இறப்பு விகிதம் முதன்முறையாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் உலக அளவில் குறைவாக உள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சிகளால் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்தது இதுவே முதன்முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி கொரோனா பரிசோதனை மையங்கள் மருத்துவ கட்டமைப்புகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அதிகரித்துள்ளன கொரோனா பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் பாதிப்பு உடையவர்கள் ஆகியோரை அடையாளம் காண பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை காணொலி காட்சி வழியே ஆலோசனை வழங்கி வருகிறது கொரோனா தொற்றை தடுக்கும் பணியில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன கொரோனா நோயாளிகளுக்கு பல்வேறு சவால்களுக்கிடையே அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனா் இந்த நிலையில் மருத்துவர்களின் சிகிச்சையை மேம்படுத்தும் நோக்கத்தில் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் இஐசியு என்ற காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை வழங்கும் திட்டம் கடந்த எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தில்லி குஜராத் அசாம் பீகார் ஆகிய பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு தலா இரண்டு மணி நேரம் ஆலோசனை வழங்கப்பட்டது நோயாளிகளை பரிசோதிப்பது டிஸ்சார்ஜ் செய்வது அதன் பிறகு நோயாளிகளுக்கு ஏற்படும் அறிகுறிகள் ஆகியவை குறித்து மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆலோசனை வழங்கியுள்ளது வரும் வாரங்களில் மேலும் பல மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களுக்கும் இந்த ஆலோசனை வழங்கப்பட உள்ளது இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து இந்திய விமானப்படையைச் சேர்ந்த உயரதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய சீன ராணுவத்தினிடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழல் நிலவியது விமானப்படை தனது மிராஜ் மிக் இருபத்தி ரக போர் விமானங்களை லடாக் எல்லைப் பகுதி அருகே உள்ள விமானப்படை தளங்களுக்கு அனுப்பி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் லடாக் எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டன இந்நிலையில் விமானப்படையின் மூத்த கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பதோரியா தலைமை தாங்குகிறார் விமானப்படையின் ஏழு தலைமை கமாண்டர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனா் இதில் இந்திய சீன எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளன எனவே ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை லடாக் பகுதியில் எங்கு அமைப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது நாட்டில் வருமான வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்று முதல் தன்னார்வ இணையவழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் அல்லது வருமான வரி செலுத்துவோர் சந்தித்து வரும் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கத்தில் இந்த இணையவழி பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்கு விவரங்கள் மற்றும் வரி பிடித்தம் போன்ற தகவல்களை ஆன்லைன் மூலம் வழி தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரச்சாரத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு அவர்களுடைய விவரங்கள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் மூலம் தெரிவிக்கப்படும் அதிகமான பர பரிவர்த்தனை செய்யும் வரி செலுத்துவோர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டிற்கான வரி கணக்கை தாக்கல் செய்யாமல் இருப்பவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த பிரச்சாரத்தின் மூலம் தகவல்கள் அனுப்பப்பட உள்ளன மேலும் வருமான வரி தாக்கல் செய்வோர் எளிதாக தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யும் விதத்தில் வழிமுறைகள் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆன்லைன் மூலமே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் விதத்தில் தற்போது வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன தகுதி நீக்கத்திற்கு எதிராக சச்சின் பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது ராஜஸ்தானில் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது அசோக் கெலாட்டுக்கும் துணை முதலமைச்சராக இருந்த சச்சின் பைலட்டுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அக்கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது சச்சின் பைலட்டும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் கூறி பதினெட்டு எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையிலிருந்து சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தாா் இதையடுத்து சபாநாயகரின் முடிவுக்கு எதிராக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் சச்சின் பைலட் உள்ளிட்ட பதினெட்டு பேரும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த விசாரணையில் பத்தொன்பது பேரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஹரிஷ் சால்வே முகுல் ரோத்ரி ஆகியோர் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர் இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கின் விசாரணை இன்று தொடங்கியது அப்போது ராஜஸ்தான் சபாநாயகர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சபாநாயகரின் உத்தரவின் பேரில் நீதிமன்றம் தலையிடுவது என்பது சில வரம்புகளுக்கு உட்பட்டது என்று கூறினார் அப்படியான நீதிமன்றம் தலையிடுவதற்கான வரம்புகள் எதுவும் இந்த பத்தொன்பது பேரின் மனுக்களில் இல்லை என்றும் குறிப்பிட்டார் தில்லியில் கொரோனா வார்டுகளாக பயன்படுத்துவதற்காக வடக்கு ரயில்வே சார்பில் ஐநூற்று மூன்று ரயில் பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க படுக்கை வசதிகளில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ஏராளமான ரயில் பெட்டிகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை தனி வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தில்லியில் கொரோனா நோயாளிகளுக்காக எட்டாயிரத்து நாற்பத்தி எட்டு படுக்கை வசதிகள் கொண்ட ஐநூற்று மூன்று ரயில் பெட்டிகளை வடக்கு ரயில்வே தில்லி அரசுக்கு வழங்கியுள்ளது இந்த ரயில் பெட்டிகள் ஆனந்த் விஹார் சந்திப்பு ஷகூர் பஸ்தி சராய் ரோஹில்லா சப்தர்கஞ்ச் ஷதாரா ஆதர்ஷ் நகர் தில்லி கண்டோன்மெண்ட் பத்லி மற்றும் துக்லாகாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த கொரோனா வார் ரயில் பெட்டிகள் நிறுத்தப்பட்டுள்ள ஒன்பது ரயில் நிலையங்களில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் உடனடியாக சென்றடைய சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வடக்கு ரயில்வே பொது மேலாளர் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் ஷாகர் பஸ்தி ரயில் கொரோனா வார்டில் இதுவரை நூற்று எழுபத்தி ஒரு நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொரோனா ரயில் பெட்டி வார்டுகளில் நோயாளிகளுக்கு தரமான மற்றும் சுத்தமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வடக்கு ரயில்வே சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் கடும் வெள்ளப்பெருக்கால் அசாமில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அஸ்ஸாமில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அந்த மாநிலத்தில் ஓடும் பிரம்மபுத்ரா ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது ஆற்றை ஒட்டியுள்ள நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது காச்சார் மாவட்டத்தில் ஓடும் பாராக் நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காசிரங்கா தேசிய பூங்காவில் ஒன்பது காண்டாமிருங்குகள் உட்பட நூற்றி எட்டு விலங்குகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தன இதனிடையே மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கொரோனா தொற்று காரணமாக மாநிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் இன்னொரு புறம் கனமழை மற்றும் வெள்ளத்தில் மக்கள் தவித்து வருகின்றனர் என்ற அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசு உதவி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் கோடியே லட்சத்து லட்சத்து பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் நான்கு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாகவும் அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று நான்காயிரத்து சிகிச்சை வீடு திரும்பினர் இதுவரை தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூரில் நானூற்றி ஐந்து பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஆறு பேருக்கும் காஞ்சிபுரம் இருநூற்று இருபது பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரையில் நேற்று இருநூற்று ஆறு பேரும் விருதுநகரில் இருநூற்று அறுபத்தைந்து பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நான்கு பேர் பதினோராத்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐநூற்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டு முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து எழுபத்தோராயிரத்து இருநூற்றி இருபத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை தொடங்க ஏதுவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள தொழிற்பூங்காவில் விக்ரம் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக சோலார் செல்ஸ் மற்றும் மாடியூல்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் உற்பத்தி செய்ய உள்ளது இதுவரை இந்த பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டன இதேபோல் வாலாஜாபாத் கோவை ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மேலும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் கொத்தகை கிராமத்தில் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்திட பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராம வாரியத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் வழக்கமான முறைகளின்படி கோவில் வளாகத்திற்குள்ளேயே பக்தர்கள் இன்றி திருவிழாக்களை நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அதன்படி திருவிழாக்களில் சொற்ப அளவு பணியாளர்களை கொண்டு ஆறு அடி சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து நடத்த வேண்டும் எனவும் கண்டிப்பாக உபயதாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த விழாக்களில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த விழாக்களை பக்தர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து காணும்படி யூடியூப் டியூப் வலைதளத்தில் காணொலி வாயிலாகவோ நேரடி ஒளிபரப்பாகவோ செய்யலாம் என்றும் இதற்காக அனுமதி பெற வேண்டியதில்லை எனவும் இந்து சமய அறநிலையத்துறை கூறியுள்ளது தமிழகத்தில் முதலமைச்சரின் போர்க்கால நடவடிக்கையால் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் விரைவில் தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை திருவீக்க மண்டலத்திற்கு உட்பட்ட ஸ்டான்ஸ் சாலை மேல்நிலைப்பள்ளியில் உள்ள பயனாளிகளுக்கு பல்வேறு உபகரணங்களை வழங்கிய பின் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் தினமும் ஐம்பதாயிரம் வரை கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறினார் நிதி சுமையின் காரணமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றும் மின் பொறுத்த பொறுத்தமட்டில் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தமிழக அரசு செயல்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இது குறித்து தெளிவான அறிக்கை கொடுத்திருக்க இப்ப நாலு மாதத்திற்கான கணக்கீடு எடுக்கப்பட்டு அது இரண்டு இரண்டு மாதங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களே முன்வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மின் கட்டணம் செலுத்தியதாக தகவல்கள் நமக்கு வருகிறது எனக்கு நீதிமன்றத்திற்கும் கூட செல்கிற போது நீதிமன்றமும் இப்ப இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை சரியான வழிமுறைகள் தான் என்று கொண்டதற்கு கொரோனா தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க பி பிடெக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கை பகுதி நேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கை ஆகியவை இணையதளம் வாயிலாக நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது இதுவரை தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளனர் இணையதள விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் இணையதள பதிவு முடிவு பெற்றவுடன் ரேண்டம் எனப்படும் சமவாய்ப்பு எண் வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பும் இணையதளம் வாயிலாக நடைபெறும் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சம வாய்ப்பு எண் அவரது கைபேசிக்கு அனுப்பப்படும் எனவும் தரவரிசைப் பட்டியல் டி என்ஈ என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க பிஇ பி டெக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கை பகுதி நேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கைக்கான கலந்தாய்வும் இணையதளம் வாயிலாக நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பங்கள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்றால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கும் முறைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வகையில் தமிழக உயர்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் டிஎன்ஜிஏ டாட் இன் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்டிசிஇ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவை பதிவேற்றம் செய்ய ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சந்தேகங்களுக்கு பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து ஒன்று பூஜ்யம் ஒன்று ஐந்து என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டுவருவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதுகுறித்து காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசு வரம்புக்கு உட்பட்டது என்பதால் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது அப்போது கூட்டுறவு சங்கங்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டே இந்த அவசர சட்டம் அரசியல் சாசனத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என வாதிட்டார் ரிசர்வ் வங்கி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கூட்டுறவு சங்கங்கள் ஏழு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் விவசாய கடன்கள் வழங்கியுள்ளது என்று கூறிய மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளை ஒழுங்குபடுத்தி ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டுவருவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக வாதிட்டார் இதே வாதத்தை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் முன்வைத்தார் இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மத்திய அரசின் அவசர சட்டத்தால் உடனடி தாக்கம் ஏதுமில்லை என்றனர் கூட்டுறவு சங்கங்களின் உரிமைகளில் அவசர சட்டம் தலையிடுவதாக இருந்தால் மட்டுமே இடைக்கால தடை விதிக்க முடியும் என்று நீதிபதிகள் கூறினர் எனினும் இந்த வழக்கில் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர் பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி பட்டப்படிப்புகளுக்கான இறுதி பருவத் தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு பதிலளிக்கும் படி மத்திய மாநில அரசுகளுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கறிஞர் ஒருவர் இந்த தேர்வுகளை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது இதனிடையே பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு காரணமாக நடப்பு கல்வியாண்டுக்கான பாடங்கள் ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகின்றன மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளை மொபைல் லேப்டாப் மூலம் பார்ப்பதால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் எனவே இரண்டு மணி நேரம் மட்டும் வகுப்புகளை நடத்த உத்தரவிடக் கோரியும் தொடரப்பட்ட மனு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தமிழக அரசு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட உள்ளது என்பது குறித்து வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நாகை மாவட்டத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கிசான் கடன் அட்டையை விவசாயிகள் பெற்றுக்கொண்டால் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரை கடன் பெறலாம் என்று மாநில வேளாண்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் விதை மானிய திட்டத்தில் நடப்பு பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்காக விவசாயிகளுக்கு விதைகள் வழங்கப்பட்டு வருவதையும் நாற்றங்கால்களுக்கான பணிகளையும் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இம்மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது ஒரு லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் உரங்கள் தற்போது இருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வரும் முப்பதாம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா பொது முடக்கத்தால் இந்த ஆண்டு ஒகேனக்கல் திருவையாறு உள்ளிட்ட படித்துறைகளில் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது ஆடி அமாவாசை தினத்தையொட்டி பொதுமக்கள் ஆறு கடல் போன்ற இடங்களில் புனித நீராடுவது வழக்கம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மக்கள் வராததால் அப்பகுதி கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஆற்றில் இருமத்தூர் டி அம்மாப்பேட்டை காவிரி ஆற்றில் ஒகேனக்கல் நெருப்பூர் முத்தரையான் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக ஆள் நடமாட்டமின்றி பெருச்சோடி காணப்படுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக காவிரியில் ஆடி அமாவாசை தினத்தன்று தண்ணீர் வராத நிலையில் தற்போது மேட்டூரில் நீர் திறந்துவிடப்பட்ட போதும் கொரோனா காரணமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாததால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு நடுக்கடை கண்டியூர் ஆகிய பகுதிகளில் படித்துறைகளில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்கும் விதமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் தாமாகவே முன்வந்து இன்று ஒருநாள் மட்டும் கடைகளை மூடி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடப்பதற்காக இங்கிலாந்து மற்றும் டென்மார்க்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீனாவால் சர்வதேச அளவில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹாங்காங் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் தனது நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தும் வகையில் இந்த பயணம் அமையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலில் லண்டன் செல்லும் பாம்பியோ இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாமினிக் ராப் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் பின்னர் கோப்பன் ஹேகன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது பூமியைப் போலவே மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதில் உலக நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளன அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது செவ்வாய் கிரக ஆய்வு பணி வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சேர்ந்துள்ளன இதற்காக ஹோப் என்ற விண்கலத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு உருவாக்கியது இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள தனே காசிமோ விண்வெளி மையத்திலிருந்து ஹெச் டூ என்ற ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் இது மொத்தம் நானூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரம் விண்வெளியில் பயணம் செய்யவுள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தனது ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மாற்றங்கள் புழுதி புயல் மேலடுக்கு அரிமானம் ஆகியவற்றை இந்த ஹோப் விண்கலம் ஆய்வு செய்து தகவல்களையும் படங்களையும் பூமிக்கு அனுப்பும் சீனாவில் வசிக்கும் சிறுபான்மையினர் மீது அந்நாட்டு அரசு மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக இங்கிலாந்து குற்றம் சாட்டியுள்ளது சீனாவின் மேற்கு ஜின்ஜியாங் பகுதியில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட யுகார்ஸ் இனத்தவரும் துருக்கி பேசும் சிறுபான்மையினரும் வசித்து வருகின்றனா் இவர்கள் மொத்தமாக கைது செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் டிராப் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் லடாக் எல்லைப் பிரச்சினை ஹாங்காங் பிரச்சினை தெற்கு சீன கடல் பகுதி ஆக்கிரமிப்பு உட்பட பல பிரச்சினைகளை சந்தித்து வரும் சீனா தற்போது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டையும் சந்தித்துள்ளது மழை காலத்தில் நாட்டில் இயல்பை விட ஆறு சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய இந்தியா கிழக்கு வடகிழக்கு இந்தியா மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதியில் இயல்பை விட மழை அதிகமாக பெய்துள்ளது ஆனால் வட மாநிலங்களில் மழைப்பொழிவு குறைவாகவே உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர் லடாக் உத்தராகண்ட் பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் தில்லி மற்றும் ராஜஸ்தானில் மழைப்பொழிவு பத்தொன்பது சதவீதம் குறைவாகவே உள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் விழுப்புரம் நாமக்கல் கரூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடக்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டியது சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாயில் முதலீட்டு திட்டங்களை தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்திட பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் விண்கலம் ஜப்பானிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்